இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சசபிள் ஹோம் வச்சுருக்கோம். இங்கே வெளியே பார்த்து வந்து லிவிங் ஹோம், இது வந்து டைனிங் ஹோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஆன்ஃபன்ஷன் லோவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர், கீ நம்ம பிடிச்சி போய் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி பிடிக்க ஹோல்ஸ் சில பேர் கிடைக்காது, அவங்களுக்கு வந்து கீ இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரே கிளியர் பண்ணுறது நம்மளால் சேஃப்டியாக எடுத்து சேஃப்டியாக வைக்க முடியும். இப்போ கரெக்டான பொசிஷனில் வைக்கிறது விட இந்த மாதிரி இது ஹேங்கரில் போடுற மாதிரி தான் ஹேண்ட் ஃபங்க்ஷன் டிஃபரெண்டாக இருக்கவங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் வச்சுருக்கோம். இது ஆன்டிஸ்பிள் பவுல், இது கொஞ்சம் ஹேண்ட் ஃபங்க்ஷன் லோவாக இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், வயசானவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ எப்படி இருக்கணும் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கும் அவங்களுக்கு. கொஞ்சம் இந்த பவுல் வந்து கொஞ்சம் கீழே போட்டாமல் ஒரு மசாலா சமையல் பண்ண பொருள் வந்து டைனிங் ஹால் கொண்டு வரதுக்கு வயசானவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எதனா கட் பண்ணுறது, கத்தி பிடிச்சி கட் பண்ண முடியாதவங்களுக்கு புஷ் பண்ணி கட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வச்சுருக்கோம். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஃபுல் அப் பண்ணி ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கிறதால ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி எதிராக இப்போ கண்பார்வை இல்லாதவங்க ஒருத்தங்க போய் இப்போ தண்ணி எதனா பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த லெவல் இந்த இதில் போட்டோன்னா இந்த லெவலுக்கு வந்தவங்க இதில் ஒரு பீட் சவுண்ட் வரும், அப்போ தண்ணி ஃபுல்லாக போகிறதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க வந்து தண்ணியை வந்து ஆஃபர் பண்ணலாம். இது வந்து கப்போட வீல் சர்வீஸ் வசதியாக இருக்கும், வீல் சேர் அவங்க வச்சுட்டு எடுத்து குடிச்சிட்டு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு வச்சுருக்கோம். ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டுனால போயிட்டு வந்து மறுபடியும் அவசியம் இல்லை. நமக்கு வந்து இந்த மாதிரி கிரிப் இருந்தாலே ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும், நம்மளால் டைட்டாக பிடிச்சி ஓப்பன் பண்ண முடியும். டைட்டாக பிடிக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கிரிப் தேவைப்படும். இப்போ அவங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் இருந்தால் ஈஸியாக அவங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்பூன் பிடிச்சி மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஈஸியாக பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியாது. அது சொல்கிறேன் சார், வரிசையாக வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்க முடியாது, உங்களுக்கு கை விட்டு நல்லவாமல் இருக்கும், இது கொஞ்சம் கிரிப் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த மாதிரி கப்பாக அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஓப்பன் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலி பிடிச்சி நம்ம ஓப்பன் பண்ணுவோம், அது நமக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி கிராஸ் பார்த்தீங்கன்னா கிராஸில் அவங்க பிடிச்சி ஓப்பன் பண்ணுறது இதுக்கு நகை மருந்துனா குடும்பம் ஜார் ஓப்பனர் இது. இப்போ நார்மலாக ஜாரில் ஓப்பன் பண்ணும்போது நம்மளால் டைட்டாக ஈஸியாக பிடிச்சி ஓப்பன் முடியும். அப்படி முடியாது எங்களுக்கு இதை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த இது அழுத்துறதுக்கு வசதியாக இருக்குது, இது அழுத்தி அவங்களுக்கு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஜார் ஓப்பனர். இது அந்தந்த சைஸுக்கு எதாவது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஜார் நம்மளால் ஓப்பன் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் ஒரு ரெண்டு கை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரே கையில் இதை வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அவங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கற்றுக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக அவங்க பண்ணுறது வந்து அவங்க கைக்கு இந்த மாதிரி அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஃபிங்கர் மூமெண்ட் அதிகமாக இல்லைனா கூட அவங்களால நம்ம ஹேண்ட் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இந்த பால் பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் இல்லாதவங்களும் கிரிக்கெட் எல்லாம் விளையாடிட்டு இருக்குது. இந்த முடிச்சு வந்து இந்த சவுண்ட் வச்சு அவங்க வந்து பால் எங்கே வருதுன்னு சொல்லி பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பால் வச்சு அவங்க கிரிக்கெட் விளையாடுறது கண்டிஷன் மாதிரி மியூசிக் எதாவது பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுற மாதிரி ரொம்ப அதிகமான சிங்கர் மூமெண்ட் எதுவுமே தேவையில்லை. இது வந்து கிளாஸ் அதிகமாக தேவைப்படுறவங்களுக்கு இது பிடிச்சி கிளாஸில் அவங்க பிடிச்சி யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து இப்படி பிடிச்சி எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. அப்படி கை ஹேண்ட்ஷன் சிங்கர் மூமெண்ட் இல்லாதவங்க ஹேண்ட் மூமெண்ட் மட்டும் இருக்கிறவங்களும் கையை இன்சர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது அவங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கர் யூஸ் பண்ணி பண்ணுறது சிங்கர் மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து மியூசிக் எதாவது பண்ணுறது யாரும் போட்டு வைக்கிறேன். இந்த போர் பார்த்தீங்கன்னா கால் வந்து சுற்றி லைட் எரியும். இப்போ லோ விஷன் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல லைட் இருக்குது. இப்போ லைட் எரியும் போது வந்து ஃபோன் வருது அப்படிங்கிறது ஈஸியாக கரெக்டாக அந்த இடத்த போய் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கார்க்கு எடுத்தாலும் அந்த லைட்டை பார்த்து ஃபோன் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது பென் பார்த்தீங்கன்னா ஈஸி ஒலிங் பென். நம்ம கையில் பிடிச்சி எழுதும் போது கீழே வந்துச்சா நம்மளால் எடுக்க முடியும். இப்போ சில பேருக்கு வந்து கீழே குளிஞ்சி எடுக்க முடியாது, வீச்சு எடுத்துக்கோங்க எடுத்து கொடுத்துருக்கிறது கருத்து வரும். இப்போ இந்த மாதிரி இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். கீழே வந்தால் இந்த வயர் வச்சு அவங்க திரும்ப எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் இப்போ நம்ம சாப்பிடும் போது நம்மளால் வந்து ஸ்பூன் வந்து எடுத்து கரெக்டாக எந்த பொசிஷன் வேணும் நம்மளால் ஃபிங்கர் மூமெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் கொண்டு போக முடியும். அவங்க வந்து ஃபிங்கர் மூமெண்ட் இல்லை அப்படிங்கிறது இப்படி பிடிச்சி அவங்க சாப்பிடும்போது சாப்பாடு எடுக்கும்போது கஷ்டப்படுவாங்க, வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது அவங்க கஷ்டமாக இருக்கும். அவங்க சாப்பாடு ஃபுல்லாக கீழே தான் கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்டேஷன் பண்ணி கொடுத்தோம்னா எடுத்து சாப்பிடும்போது அவங்க நம்மள மாதிரி கம்ஃபர்டபுளாக சாப்பிட முடியும் இண்டிபெண்டாக வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஸ்பூனுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோல்டிங் ஸ்பூன், அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே போகும்போது அவங்களுக்கு ட்ராவல் கொடுக்கும்போது கொண்டு போகிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிளேட்டில் வந்து மூவாகம் இருக்குது, பிடிச்சி போகல, பிடிச்ச முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் கொடுத்தோம்னா டேபிளில் ஃபிக்ஸ் ஆகிக்கும், சாப்பிடும்போது மூவாகமாக அவங்களால எடுத்து சாப்பிட முடியும். அது மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த கார்னர்லாம் வசதியாக இருக்கும், இந்த மாதிரி பிளேட் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் வெளியே ஹோட்டல் போனோம்னா இந்த மாதிரி பிளேட்டாக இருக்கும். அந்த பிளேட் இந்த மாதிரி பிளேட் கார்டு வச்சு யூஸ் பண்ணோம்னா இந்த பிளேட்டில் மாதிரியே கம்ஃபர்டபுளாக அதிலே சாப்பிடலாம் அப்படின்னு வச்சுக்கோம்.
இது வெயிட்டட் கப்பு, டேபிள் வைக்கும்போது எடுக்கும்போது ஒரு கிரிப்பு கிடைக்கும் உங்களுக்கு. பிடிக்கும்போது அவங்க டேபிள் ஃபிக்ஸ் ஆகிக்கிறதுனால வைக்கும்போது எடுக்கும்போது ஒரு கிரிப்பு கிடைக்கும். டைட் தட்டி கீழே உள்ளது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் இருக்கும். இது சக்சல் பிளேட், இந்த டேபிளில் ஃபிக்ஸ் ஆகிக்கும். இதுவும் குழந்தைங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும், சாப்பிடும்போது மூவாகாமல் எடுத்து சாப்பிட முடியும். இந்த கார்னர்லாம் உங்களுக்கு வந்து கீழே கொடுக்காமல் சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு ஒரு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவோம். இப்போ நார்மலாக ஒரு டம்ளர் மாதிரி இது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது சேஃப்டியாக நம்மளால எடுத்து கை வைக்க முடியும். அவங்க வந்து கையில் வந்து நழுவாது, நம்ம டைட்டாக பிடிச்சிக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருக்கிறதுனால கையில் வந்து நல்லா வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கப் வச்சுருக்கோம். இப்போ டைனிங் ஹால்லேருந்து கிச்சன் போகிறோம். கிச்சன் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கதவு சவுகரியம் எதுவுமே இல்லைனா வீல் சேரில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அக்சஸாக இருக்குன்றதுக்காக ஓப்பனாக வச்சுருக்கோம். இப்போ டேப் வந்து நம்ம இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி டேப் வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபிங்கர் ஃபோன் அதாவது ஹேண்ட் ஃபோன் மட்டும் வச்சு மேக் பண்ண முடியும். இது தேவைப்பட்ட அவங்க கண்டிஷன் ஏற்ற மாதிரி நம்மளால் அடாப்டேஷன் பண்ண முடியும். இப்போ ஸ்பூனில் நம்ம வாஷ் பண்ணுறது கையில் பிடிச்சி போய் வாஷ் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து ஸ்பூன் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி ப்ரெஸ் இருந்தாலும் இன்செட் பண்ணி அவங்க தேய்ச்சி வாஷ் பண்ணுறது. இது பாத்திரங்களுக்கு வந்து சில பேருக்கு இந்த பிடிக்கிறது ஹோல்டு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட சோப்பாக இருப்பாட்டு அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு நார்மலாக திங்க் எதனா க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பிடிக்கிறது இந்த கிரிப்லேயே நம்மளால் பிடிக்க முடியும் டைட்டாக. ஸோ இந்த கிரிப் பார்த்தா பெருசாக கிராஸ் அதிகமாக தேவைப்படும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிராஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கிறது கிரிப் இருக்கிற மாதிரி ஜூட் மெட்டீரியல் வச்சு சுற்றி வச்சுருக்கோம். அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வச்சுருக்கோம். நம்மளால் ஒரு கையில் வெயிட் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து காய்கறிலாம் வாஷ் பண்ண முடியும். நம்ம வந்து ரெண்டு கை யூஸ் பண்ணுறோம். உங்கள் ஹேண்ட் ஃபங்க்ஷன் லோவாக இருக்கிறவங்களுக்கு ஒரே கையில் அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் சேர்த்து ஹேண்ட் கொடுத்துருக்கோம். அது மாதிரி இதில் வச்சுட்டு அவங்க வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரே கையில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இது அரிசி இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கையில் வடிக்கட்டும்ல, அதுக்கு பேர் இந்த மாதிரி இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க ஈஸியாக சாச்சாலே போதும், ஈஸியாக எல்லாத்துக்கும் ஈஸியாக வடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மெசரிங் ஸ்பூன் சொல்லுவோம். இது கன்ஃபார்ம் இல்லாதவங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ 5 ml 13 ml 5 g 13 g வரைக்கும் மசாலாவோ ஆயிலோ இல்லை மருந்து பொருள் கூட எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஒரு லெவல் குறைச்சா 7 ml, இன்னொரு லெவல் குறைச்சா 9 ml சொல்லி இந்த லெவல் வச்சு மெசர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இந்த சிசர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கு தேவையான விசை கொடுக்கும். நம்ம ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ இந்த சிசர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தை வந்து நம்ம உட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை வந்து நம்ம ஒரு பக்கத்துக்கு தேவையான விசை கொடுத்தா போதும், புஷ் பண்ணி கட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் அவங்களுக்கு ஈஸியாக ஒரு பாக்கெட் எதனா கட் பண்ணுறது கூட ஈஸியாக அவங்களால் புஷ் பண்ணி கட் பண்ண முடியும். ஃபிங்கர் மூவ்மெண்ட் அதிகமாக தேவையில்லை. இப்போ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஒரு போலி இப்போ உங்களுக்கு தேவைப்படும்போது காய்கறி எதனா கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு தேவைப்படாத உள்ள இன்செட் பண்ணிக்கலாம். ஏன்னா வீல் சர்வீஸ் வந்து இந்த இடத்துல உள்ள போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் அவங்களால இந்த பக்கம் உள்ள பொருள் வந்து எடுக்க முடியுன்றதுக்காக இந்த இடம் வந்து இது ஆக்குப்பீடாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி போர்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணுறது நம்ம கையில் பிடிச்சி கட் பண்ணுவோம்ல, அப்படி கையில் பிடிச்சி கட் பண்ண முடியாதவங்களுக்கு அடாப்டட் வெஜிடபிள் கட்டிங் போர்டு. இது எதுக்காகனா காய்கறி இதில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரே கையில் அவங்களால கட் பண்ண முடியும், நம்ம கையில் பிடிக்க முடியாதுனா கூட. இந்த ஃபிங்கர் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணும்போது நம்மளே வந்து கையில் இந்த இடம் கட் பண்ணிக்குவோம். காய்கறிகள்லாம் கட் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் கார்டு இருந்ததுன்னா கையில் கட் பண்ணிக்காமல் சேஃப்டியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்குன்றதுக்காக வச்சுருக்கோம். இப்போ லோவிஷன் இருக்கிறப்ப அவங்க இந்த இடத்த வந்து சப்போர்ட்டாக வச்சு அவங்க மெசர் பண்ணி கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த கார்னர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் நம்ம பிரெட்டெல்லாம் ஜாம் போடுவோம். ஜாம் போடும்போது கையில் வச்சு நம்மளால் மூவ் ஆகாமல் போட முடியும். அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கார்னரில் வச்சுட்டா பிரெட்டு மூவ் ஆகாமல் இருக்கும், அவங்களுக்கு ஜாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்றதுக்கு அந்த கார்னர் வச்சுக்கலாம். இப்போ கீரை ஆயிரத்துன்னு சொல்லுவாங்க, கீரை ஆயிரத்துக்கு நம்ம கையில் இப்படி பிடிச்சி இப்படி உருவோம். அதுக்கு பேர் கீரையோட தண்டு இந்த பக்கமாக வச்சு இந்த பக்கமாக எடுத்தோன்னா மேலே வந்து கீரை எடுக்கிற மாதிரி கையில் வந்து தண்டு எடுக்கிற மாதிரி இது அந்த கீரைக்கேற்ற மாதிரி அந்த ஹோல்ஸ் போட்டு டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா எல்லா கீரையுமே நம்மளால் இந்த இதே யூஸ் பண்ணி பண்ண முடியும். இப்போ இது கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான பொருட்கள்லாம் அவங்களுக்கு வந்து கை விட்டு நழுவாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெட்டீரியல் வச்சு அவங்க ஜூட் மெட்டீரியல் வச்சு அவங்களுக்கு வந்து ரஃபாக இருக்கிற மாதிரி ஒரு பொருள் வச்சு அவங்க சுற்றி வச்சுருக்கோம். அவங்களுக்கு பிடிக்கும்போது அவங்களுக்கு பிடிமா இருக்கும், கொஞ்சம் கை விட்டு அவ்வளோ ஈஸியாக நழுவாமல் இருக்கும். இப்போ இந்த தொடப்பு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ வீல் சர்வீஸஸ் வந்து வசதியாக இருக்கும். நம்ம நார்மல் தொடப்பத்தில் குனிஞ்சு பறக்க வேண்டியிருக்கும், இந்த குனிஞ்சு பறக்க வேண்டியதில் வீல் சேரில் உட்காந்து அவங்களால பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தொடப்பு வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு ஸ்பேஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்காது, ரெண்டுமே சேர்த்து எல் சேஃபில் வச்சிருக்கோம். இந்த ஸ்பேஸ் எதுக்காகனா வீல் சேரில் வந்துட்டு அவங்க வெளியே போகிறதுக்கு வசதியாக இருக்கணும்ன்றது அந்த ஸ்பேஸ் வச்சுருக்கோம். உள்ள அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் அவங்களால வந்து அடுப்பு வந்து ரீச் ஆகும். பாத்திரம் அவங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக ரெண்டு பக்கத்துக்கும் ஏசு சேர்த்து ஒரே ஹேண்டில் கொடுத்துருக்கோம், ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா இப்போ சமைக்கும்போது அது பொங்கி வலியுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இது இதில் வைக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே கொட்டாமல் இருக்கும். ஆன்டிஸ்பில் பேன் இந்த பொருள் நம்ம தூக்கும்போது அது வந்து கீழே கொட்டாமல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். எல்லா பக்கத்தையும் ஈவனாக ஒரு வெயிட் கொடுக்கறதுனால அந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாமல் அது யூஸ் பண்ண முடியும். லைட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி புஷ் பண்ணி பண்ணுற லைட்டை விட இந்த மாதிரி லைட்டை வந்து பட்டன் டைப் அவங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது வச்சுருக்கோம். இது இப்போ ஒரு சூடான பொருள் எதனா எடுக்கணும் அப்படிங்கும்போது எடுக்கும்போது அவங்களுக்கு கிரிப்பு கிடைக்கும், அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரஃபாக இருக்கிறதால அவங்க எடுத்து கீழே உள்ளாமல் சேஃப்டியாக அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறது வசதியாக இருக்கும். இப்போ நம்ம செல்ஃபில் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் தனித்தனியாக அடிக்க வச்சிருக்கோம் செல்ஃபில். அதுக்கு பேரா இந்த மாதிரி ஒரே இடத்துல நம்ம வந்து ஒரே பொருளை நம்ம வந்து மசாலாலாம் அடிக்க வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க எந்த இடத்துல எந்த பொருளையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது, ஒரே இடத்துல எல்லாம் எடுத்துக்கலாம். அது மாதிரி அவங்க கைக்கு ரீச் ஆகிற இடத்துல இதை வைக்க முடியும். கரண்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த லென்த்து தான் இருக்கும், இதை வந்து எக்ஸ்ட்ரா லென்த் கொடுத்துருக்கோம். வீல் சேரில் உட்காந்து அவங்க வந்து சமைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இதை வந்து அவங்க கண்டிஷன் ஏற்ற மாதிரி நம்ம வேறு மாதிரி கூட அடாப்டேஷன் பண்ணி அவங்களுக்கு ஈஸியாக இண்டிபெண்டாக சமைக்கிறதுக்கு நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். இது வந்து ஸ்பூன் ஹோல்டர், இந்த மாதிரி ஸ்பூன் ஹோல்டர் இருக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா நார்மலாக ஸ்டாண்டில் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் ஸ்பூன், நமக்கு வந்து ஆக்சசிபிளாக இருக்கும். ஆனால் வீல் சேர் ரிசர்ஸ் வந்து ஆக்சசிபிளாக இருக்குது, அவங்க வந்து எடுக்கிறதுக்கு ஆக்சசிபிளாக வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இதுனா அவங்களுக்கு எந்த இடத்துல ஆக்சசிபிளாக இருக்குமோ அதை வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இதில் வந்து அவங்களுக்கு மூணு விதமான பொருட்கள் வச்சுக்கலாம். பருப்பு வகைகள் வச்சுக்கிறது வசதியாக இருக்கும். அவங்க வந்து ஒரே இதில் தேடாமல் வந்து அவங்க ஈஸியாக மூணு வகையான பொருட்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொருள் தேவை அப்படிங்கும்போது ஈஸியாக நம்ம சுற்றி விட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா எட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளால எட்டி எடுக்க முடியும். அவங்களுக்கு வீல் சேர்ல வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ டீ காஃபி எதுனா போகிறதுக்கு நம்ம வந்து லென்த் அதிகமாக இருக்குது, கையில் பிடிச்சிக்கிறது கிராஸ் அதிகமாக இருக்குது, வீல் சேரில் உட்காந்து அவங்க அடுப்பில் வச்சு டீ போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ தண்ணி பாட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தூக்கி போடுறதுக்கு நம்ம ஹெல்ப் தேவை, வயசானவங்களுக்கும் சரி வீல் சேர் யூஸ்க்கும் சரி தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி இதுனா தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும், இன்னொரு ப்ரெஸ் பண்ணால் தண்ணி ஆஃப் ஆயிரும். சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இது வந்து அவங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கும் வீல் சேர் யூஸஸ் எல்லாருக்குமே வந்து வசதியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ லிவிங் ரூம் டைனிங் ரூம் கிச்சன் பார்த்தீங்க, இதில் வந்து பாத்ரூம் பெட்ரூம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பேஸ்ட் வைக்கிறது இங்கே கலக்கிறது பேஸ்ட் வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இதில் பேஸ்ட் வந்துடும். இந்த ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபங்க்ஷன் சரியில்லாதவங்களுக்கு க்ரிப்புக்காக இந்த ப்ரெஷ்ஷு. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீல் சேரில் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் கீழே வச்சுக்கோம். இந்த சார்ஜர் இந்த இது எல்லாமே கீழே இருக்குது. இங்கேருந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறதுக்கு இது வச்சுப்போம். இது வந்து கால் மேலே வைக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் போகிறதா நம்மளுக்கு எப்போ யூஸ் ஆகும், மக்களெலாம் எடுத்துகிட்டு போகும் பாத்ரூம் போகும்போது. அது இல்லாமல் இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இதில் ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். இதில் இல்லையோ உள்ள தண்ணி ஊற்றி இப்படி ஃப்ளஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக சேர், இது குளிச்சுட்டு நம்ம இங்கே ட்ராவல் பண்ணுறோம்னா இந்த ரெண்டு ஆணி மட்டும் கைட்ட போது ஃபோல்ட் பண்ணி நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகலாம். இந்த டேப் பார்த்தீங்கன்னா நார்மலாக டேப் வந்து இப்படி திருப்பிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த ஹேண்டில் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வேண்டாம்னா குளிச்சு முடிச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்காக மேட்டு. இது பார்த்தீங்கன்னா சோப்பு வந்து நார்மலாக யூஸ் பண்ணிட்டு சம்டைம்ஸ் கீழே விழுந்துடும். அப்போ வந்து இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம நர்ஸுங்கெலாம் போடுறாங்களா பெரிய சாக்ஸ் அதுதான் இந்த பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பரு அடாப்ட் பண்ணி வச்சுக்கோம். புது தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் புது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பக்கெட் வந்து இரும்புலலாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து பிளாஸ்டிக்கில் இப்போட இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். மக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக மக்கு வந்து நம்ம இப்படி பிடிப்போம், இப்படி பிடிச்சா கீழே அது விட்டுருவோம்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே கை விட்டு பிடிச்சா தண்ணியும் சேஃபாக இருக்கும். இது வந்து கிரெப்பாக இருக்குது, நம்ம இங்கேயே போகிறோன்னா கூட யூஸ் ஆகும். இங்கேயே கொண்டு போய் இப்போ எழுச்சிக்க முடியலன்றவங்களுக்குலாம் இங்கே செலுத்தில் கொண்டு போய் இப்படி ஒட்டிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். இது வந்து பிடிச்சி எழுச்சிக்கிறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் டைல்ஸ் இல்லை கல்லெல்லாம் இருந்தால் குளிச்சுட்டு வந்து உட்காந்தாலும் வழுக்கும். அதுக்காக இந்த மேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேண்ட் வாஷ், இது சிங்கிள் ப்ரெஷ்ல லிக்விட் இங்கே வந்துடும். நம்மளுக்கு இப்படி இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டிஷர்ட் ஃபோல்ட் பண்ணுறது, டிஷர்ட் இதில் போட்டுட்டு இப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா டிஷர்ட் ஃபோல்ட் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா கீழே குனிய முடியலன்றவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை வீல் சேர் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கீழே எதாவது விழுந்துச்சுன்னா இதில் இப்படி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் இதுக்குள்ளே போட்டு அவங்க பெட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த ரேக் பார்த்தீங்கன்னா இந்த துணி ஒன்று இருக்கோ இன்னொன்று வந்தீங்களா அதுக்காக இந்த ரேக் துணியில் இது வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சீப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சீப் வந்து எப்படி இருக்கீங்களா அவங்களுக்கு வந்து கை பிடிக்கிறதுக்காக இப்படி வசதியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாக்ஸ் போடுறது, சாக்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட யூஸ் ஆகும். இப்போ சாக்ஸ் வந்து இதில் போடுறது, சாக்ஸ் இதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு காலை உள்ள விட்டு எழுதிங்க சாக்ஸு ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஹேங்கர் எப்போவுமே மேலே இருக்கும், இது வீல் சேரில் இருக்கவங்களுக்காக கீழே இருக்கு. மேலே இப்படி க்ளோஸ் பண்ணியும் விட்டுடலாம். தேங்க்யூ. இது வந்து வயசானவங்க பிடிச்சி எழுந்துக்கவும் சப்போர்ட், இறங்கத்துக்கு எழுந்துக்கும் சப்போர்ட். இது வந்து ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே ஏதாவது உழுந்துருக்கோம் வீல் சேரில் இருக்கும்போது ஸ்ட்ராக் ஃபுட் பண்ணி கூட யூஸ் பண்ணிடலாம். இது வந்து டேப்லெட் போடணும், நம்ம டைமிங் டேப்லெட் கொடுப்போம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த டேப்லெட் டைமிங் எடுத்துகிட்டு எடுத்து வச்சா அவங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நகை கட்ட கட்டிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திரு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து வீல் சேர் தான் சார், வீல் சேரில் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணிட்டோன்னா
இங்கே உட்கார வச்சோன்னா அவங்க பெட்டுக்கு போயிடுவாங்க, திரும்ப பெட்டில் இருந்து ஃபீஸ் எடுத்து சாப்பிட்றாங்க. அதுக்காக இது சாப்பிட்றேன். பெயிண்ட் பண்ணுறதுக்காக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சும்மா விசிட்டிங் கார்டு, அந்த பிளைண்டிங்காக யூஸ் பண்ண விசிட்டிங் கார்டு. இது வந்து புக் ஸ்டாண்ட் படிக்கிறதுக்காக வச்சு நம்ம ஈஸியாக திருப்பி திருப்பி படிக்கிறதுக்காக. இது வந்து அலாரம், அலாரம் இது ரோலிங். இது வந்து அவங்க குடிச்சா வாஷ் பண்ணுற எழுதுறதுக்காக ஸ்பூன் போட்டு சாப்பிட யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி அவங்க வந்து குடிக்கிறதுலையும் அதனால அவங்க எந்த குடிச்சு. இது ரெண்டாக வந்து ஷாப்னர், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட. இது வந்து டைனிங் யூஸ் பண்ணுறது, இங்கே வந்து ஏபிசிடிலாம் தெரியாதுல்ல, அதை வச்சு எழுதுறது. இது ஒரு ஸ்கில்ல வந்து அவங்களுக்கான மெஷர்மெண்ட் தெரியறதுக்காக பிளைண்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 5 எழுத்துக்குள்ள அடாப்டர் லைனிங் இருக்குன்னா, இது 8 எழுத்துக்குள்ள அடாப்டர் லைனிங். இதை வச்சு அவங்க விளையாடுற மாதிரி யூஸ் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய எழுத்துக்கள். இது வந்து அதே மாதிரி அவங்களுக்கு இது வந்து காம்படிஷன் சாட்டை எங்கன்னா போகணும் வரணும் அப்படின்னா அவங்க கேட்கும் போது சொல்லுறதுக்கு காம்படிஷன். ஒரு சிலர் பாயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. கையில் அவங்க பேசும்போது நம்ம சொல்லணும், நாங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு வரோம், நீங்கள் அது வரும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஊர் போட்டுங்க, நல்லா தலையாட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செய்வாங்க. அதுக்கு தமிழ் நம்ம கூட்டிகிட்டு போகலாம், கூட்டிகிட்டு வரலாம். அதுக்காக அந்த சேவன் நீ மாசம் நேரம்